இன்றைக்கி நாம் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாள்பட்ட மூச்சுத்திணறல் இருந்தாலோ, சளி இருந்தாலோ, வறட்டு இருமல் இருந்தாலோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாம் என்ன தாவரம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிற்றறத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை சிற்றறத்தை வந்துட்டு தமிழில் என்ன சொல்லுவோம்னா அறத்தைன்னு சொல்லுவோம். ஆயுர்வேதத்தில் ராஸ்னான்னு சொல்கிறோம். இதோட பொட்டானிக்கல் நேம் ப்ளூச்சியா லான்சியோலேட்டா, ஃபேமிலி நேம் ஆஸ்ட்ரேசியே. பொதுவாக அல்பினியா கேலங்கா வகையைச் சேர்ந்த சிற்றறத்தை தான் நம்ம சவுத் இந்தியாவில் பரவலாக காணப்படுது. இது எங்கே நம்ம வாங்குறது அப்படின்னா பொதுவாக நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா சிற்றறத்தை கிடைக்கும். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சளி, காய்ச்சல், வரட்டிருமல், சுவாச கோளாறு மற்றும் வாதத்தினால் உண்டாகக்கூடிய வலியை போக்குவதற்கு சிற்றறத்தை பயன்படுத்தப்படுகிறது. இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்புண் இருந்தாலோ, வாய் துர்நாற்றம் இருந்தாலோ இந்த சிற்றறத்தையே ஒரு 5 கிராம் அளவில் எடுத்துட்டு நல்லா தட்டிட்டு ஒரு பவல் தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த தண்ணி எடுத்துட்டு மவுத்தில் ஒரு 1 மினிட் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து முழுங்கிடணும். இப்படி பண்ணோம் அப்படின்னா வாய் துர்நாற்றம் இருந்தாலோ இல்லை வாய்ப்புண் இருந்தாலோ கண்டிப்பாக சரியாயிடும். சளி இருமல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ராஸ்னாவை பவுடர் பண்ணிட்டு அது கூட தேன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இருமல் இருந்தாலோ இல்லை தொண்டைப்பண் இருந்தாலோ சரியாயிடும். சுவாச கோளாறு சளி இருந்துச்சு அப்படின்னா 2 டம்ளர் தண்ணியில் ஒரு 5 கிராம் அளவு சிற்றறத்தை எடுத்து நல்லா நச்சு போட்டு 1 டம்ளர் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி அது கூட பனம் கற்கண்டோ இல்லை தேனோ சேர்த்து நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் குடித்தோம் அப்படின்னா சுவாச கோளாறு இருந்தாலோ சளி தொந்தரவு இருந்தாலோ கண்டிப்பாக சரியாயிடும். மேலும் மூட்டு வலி இருந்துச்சு அப்படின்னா கவுட்டி ஆர்த்ரைட்டிஸோ இல்லை ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோ இருக்குது அப்படின்னா இந்த ராஸ்னாவை வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 1 கிளாஸ் பாலில் 1 ஸ்பூன் ராஸ்னா, அதாவது இந்த சிற்றறத்தை பவுடர், 1 ஸ்பூன் அமுக்ரா சூர்ணம், கொஞ்சம் பனங்கற்கண்டும் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா நாள்பட்ட மூட்டு வலியும் நமக்கு வந்து சரியாயிடும்.